இன்றைக்கி ஒரு எம்மியான எக் சாண்ட்விச் எப்படி நம்ம வீட்டில் செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 நாட்டு முட்டை எடுத்துருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கோஸு, கொஞ்சம் கேப்சிக்கம் ஆட் பண்ணிக்கேன், கேரட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இதை பீட் பண்ணிட்டு இது வந்து நம்ம இப்போது ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நம்ம வந்து இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வந்து வெந்து வரணும். வந்த பிறகு நம்ம இதை வந்து ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். நான் இதை மைனஸும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் ப்ரெட்டில் நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன். இப்போ டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற எக்கோ இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இல்லை மேலே சீஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சீஸோ இல்லை கிரேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ரெண்டு பக்கம் நல்லா சிம்மில் வச்சு பட்டர் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒன்று சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இல்லை நிறைய வெஜிடபிள்ஸும் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.